हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव की जय। शिल प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायम इरुपत्ति नान्गु शिवपेरुमान पाड़िय स्तुति एन्नम तलैपिल पदम एलुपत्ति नान्गु अतेदं नित्यदायुक्तो जबन्न अवहितः पुमान् अचिराच्छ्रेय आप्नोति वासुदेव परायणः। वर्ड बै वर्ड मीनिंग अत इव्वारु इदं इंद नित्यदा तोडर्ंदु युक्त मुळु ईडुपाट्टुडन् जबन्न मुणुमुणुप्पिनाल् अवहित मुळु ईडुपाडु पुमान् ओरुवन् அச்சிராத் தாமதமின்றி ஸ்ரேய மங்களம் ஆப்னோதி அடைகிறான் வாசுதேவ பராயண பகவான் வாசுதேவரின் பக்தன். டிரான்ஸ்லேஷன்: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எப்போதும் தன் மனதை வைத்து முழு ஈடுபாட்டுடனும் பயபக்தியுடனும் இந்த ஸ்தோத்திரத்தை பிரார்த்தனை செய்பவன் எந்தவித தாமதமும் இல்லாமல் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைகிறான். பர்பட் பைஷில பிரபா ஜெயஷில பிரபா. நிறைவு என்பதன் பொருள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தனாதல் என்பதே ஆகும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் 28வது ஸ்லோகம் இவ்வாறு கூறுகிறது. வாசுதேவ பராவேத வாசுதேவ பராமணக என்று வாழ்வின் இறுதி லட்சியமாக விளங்குபவர் வாசுதேவர் அல்லது பகவான் கிருஷ்ணரே ஆவார். பகவான் கிருஷ்ணரின் எந்த ஒரு பக்தனும் அவரை பிரார்த்திப்பதன் மூலம் எல்லா நிறைவும் பொருள் வளமும் விடுதலையும் பெற முடியும். பிரம்மதேவர் சிவபெருமான் மற்றும் மகாமுனிவர்கள் போன்ற எல்லோரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்ட பிரார்த்தனைகள் ஏராளமாக உள்ளன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிவ விருஞ்சினுதம் என்று அறியப்படுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 33வது பதம். சிவ என்பது சிவபெருமானையும் விருஞ்சி என்பது பிரம்மதேவரையும் குறிப்பதாகும். இந்த இரு தேவர்களும் பகவான் வாசுதேவர் என்னும் பகவான் கிருஷ்ணருக்கு தங்கள் பிரார்த்தனைகளை அர்ப்பணிப்பதில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களானோமென்றால் நமது வாழ்க்கை வெற்றியடையும். துரதிருஷ்டவசமாக மக்கள் இந்த இரகசியத்தை அறியாமல் இருக்கின்றனர். நா தே விதுக ஸ்வார்த்கதி ஹி விஷ்ணு. அவர்கள் வாழ்வின் மிக உயர்ந்த நிலையும் நிறைவும் உண்மையான நோக்கத்தோடும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவது ஒன்றே என்பதை இந்த மக்கள் அறியாமல் இருக்கின்றனர். இதை பாகவதம் 7வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 31வது பதம் கூறுகிறது. புற சக்தியினை சரி செய்ய முயற்சிப்பதன் மூலம் ஒருவன் திருப்தியடைந்து விடலாம் என நினைப்பது நடக்காத காரியமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாக மாறவில்லை என்றால் ஒருவன் உறுதியில்லாமல் குழப்பம் அடைவான். இது போன்ற அழிவிலிருந்து உயிர்களை காக்கவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்தில் இவ்வாறு கூறுகிறார். பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி
ச மகாத்மா சோ துர்லபக, அதாவது பல்வேறு பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு ஞானவான் என்பவர். வாசுதேவராகிய நானே எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்பதை புத்தியில் தேர்ந்தவர்கள் அறிந்து, ஞானிகள் அறிந்து என்னை சரணடைகிறார்கள். அப்படிப்பட்ட மகாத்மா மிக அரிதானவன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். வாசுதேவரின் பக்தனாக நாம் மாறிவிட்டால் எப்பேற்பட்ட வரத்தையும் நம்மால் பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 24 சிவபெருமான் பாடிய ஸ்துதி என்னும் தலைப்பில் பதம் 74 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.